ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் வாஷ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பைக்கு, ஈவன் சைக்கிள், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் பாத்ரூம் எது வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு இந்த பீட்டாலின்ற ப்ரெஷர் வாஷர் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா காரை கிளீன் பண்ணலாம், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பைக்கை கிளீன் பண்ணலாம். ஈவன் நம்ம வீட்டில் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கூட இதில் க்ளீன் பண்ணலாம், அந்தளவுக்கு ஃபோர்ஸ் வரும். இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அவரே வாங்கிட்டு சொன்னேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4700 rupees டோட்டலாக ஆச்சு. அதாவது நான் எடுத்து வர காஸ்ட்டு கொண்டு சொல்கிறேன், அதாவது 4500 இந்த ப்ராடக்ட் வருது. பட் அமேசானில் இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குங்க, 5500 ஆர் 800 சம்திங் இருக்குது. பிகாஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஏசி மெக்கானிக்கோ இல்லை வேறு ஏதோ யாரோ தெரிஞ்சவங்க இந்த பீட்டாலியை பற்றி தெரியும் அப்படின்னா அவங்க மூலமாக வாங்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதர்வைஸ் நம்ம அமேசான்லலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 5500 6000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1500 சேவ் பண்ணலாம் தெரிஞ்சவங்க மூலமாக. யாராச்சும் இந்த ஷாப் உங்களுக்கு எங்கேயா தெரியும், பாரிஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சூலைமேடு எந்த லொக்கேஷனில், தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷனில் இதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலமாக வாங்குங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குது அண்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காரையும் க்ளீன் பண்ணுறத நம்ம டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஈவன் பைக்கையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். இல்லை லாங்காகவே கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து இப்போ வாரண்டி கூட இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷர் வாஷர் BT 1000 HPW. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, பட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட்டு, காருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் தான். இது நல்லா ஃபோர்ஸாக வரும். நம்ம வீட்டுக்கு ஏசி ரிப்பேர் பண்ண வந்தார், அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு சரி இது எப்படி இருக்கும், நல்லா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் கூட க்ளீன் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பக்கெட்டுங்க, நம்ம தனியாக டேப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர தேவை கிடையாது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுடணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் செட் பண்ணிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஷாம்பு இல்லாட்டி வந்து வாஷர், அதாவது வாஷர் இருக்குது பார்த்தீங்களா, லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா இதை போடலாம். இதை போட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னு. ஸோ இந்த கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இது நம்ம தண்ணியில் கொடுக்க போகிறோம். ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் கொடுக்கணும், அப்புறம் இந்த ஓஸு. ஸோ ப்ரெஷர் வாஷர் இதுதான், சாரி ப்ரெஷர் பைப்பு. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, அவ்வளோதான் இதில். ஸோ மோட்டர் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர். ஸோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸ் 1600 watt. ஸோ மேலே மீட்டர் இருக்கும், எல்லாமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணோம். ஒரு ரெண்டு இதில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நல்லா டைட் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இது நம்ம க்ளீன் கூட பண்ணிக்கலாம் வெளியே எடுத்துகிட்டு, அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் போட்டு. நல்லா தெரியுதாம்மா. இப்போ இதில் வந்து நம்ம சிம்பிளாக இந்த ப்ரெஸ் தான் புல் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போது இதை நம்ம பக்கெட்டில் போட்டுடணும், நம்ம ப்ளக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுவும் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், மோட்டர் இஸ் ரெடி. இப்போது நம்ம கரண்ட்டில் ப்ளக் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளாக தண்ணியில் போட்டுற வேண்டியது தான். தண்ணியில் போட்டு வெயிட்டுக்கு ஒன்றா சும்மாடி லாக் இதை வச்சுக்கோங்க. அப்படி
ஓகேவா? அவ்வளோ ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணலாமா? ஓகே போட போகிறோம், ஸ்டார்ட். அவ்வளோதான், மோட்ரு ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி இதில் ப்ரெஷர் வரணும். ஆ வருது வருது, வந்து காற்று வருது. ஆ வந்துச்சு. என்ன பாருங்கள் கார் வந்து போகுது. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப்பாக வரும். இப்போ பாருங்கள் இதில் கை வச்சோன்னா அவ்வளோதான், ஃப்ளவர் க்ளீன் ஆகிடுது. சரிதா, நம்ம கிச்சனே க்ளீன் பண்ணலாம். ஆ ரெக்கார்ட் பண்ணிடலாம். எடிட்டிங் பண்ணா முக்கியமான சீன் அப்போ கத்துக்கிறேன். மறுபடியும் பார்க்கறது ஒரு ஃப்ராங்க் பண்ணிடலாமா? டபர் ஓகே. சரி காரை முன்னாடி விட்டுறேன். சரி பண்ணிட்டா பார்த்தேன், ரெண்டு நெரு பண்ண போதும். ஆமாம் க்ளோஸ் பண்ணி நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் பார்த்து. ஓகே சரி, இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஷார்ப்பாக. ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த இது வந்து பகிரில் இருக்கிற தண்ணி தான் எவ்வளோ ப்ரெஷர் பாருங்க. நீங்கள் மேலே ஆடுறா கவர் பண்ணுறா. ஆ எப்பேற்பட்ட கரையும் போயிடுதுடா. என்ன படுதா? எல்லா சேருமே வந்துருக்கு. ஆனா காக்கா சிக்கு எல்லாமே காலி, காக்காவோட சிக்கலாம் காலி. இப்போ பண்ணல சீனா வெத்தல பாக்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.